உங்கள் பீஃப் சுக்கா பண்ண ஆரம்பிக்கலாம். இது எத்தனை ஹாஃப் கேஜின்னு நினைக்கிறேன். ஹாஃப் கேஜி பீஃப் இதில் இருக்கும். நல்லா கூட கிட்டியாக இருக்கு. ஏப்பா பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோவில் ஏதாவது வந்துருக்கும். கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற விடணும்னு நினைக்கிறேன். ரொம்ப கெட்டியாக இருக்கு. தண்ணியில் ஊற விட்டுறலாம். இப்போ என்ன நாட்டு வச்சுருக்கோம்? இது வந்துட்டு உப்பு, இது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது மல்லிப்பொடி, இவன் வந்துட்டு மிளகா பொடி. இப்போது வேறு என்னென்ன தேவைன்னா ஒரு எலுமிச்சம்பழம் தேவை. சரி, இவன் இல்லை பாதி போகுதுன்னு நினைக்கிறேன். சார், என்ன என்ன தேவை? ஏதாவது ஐடியா இருக்கா? இதுதான் பார்த்தல. என்ன தேவை, என்ன பண்ணலாம்? இது சரிவா, வீடியோ பார்த்து வந்ததுக்கு தேவை. பிளாடி பகர், கரம் மசாலா இருக்கு, பெப்பர், பெப்பர் ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜிலேயா வச்சுருக்காங்க? பெப்பர், கரம் மசாலா ஏன் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க? மஞ்சப்பொடியே நம்ம கிட்ட இல்லை. மஞ்சப்பொடியே இல்லாம நம்ம இன்னைக்கு சமைக்க போறோம். மஞ்சப்பொடி இல்லாம சமைச்சா எப்படி வரும்னு தெரியுமா? தெரியல, எங்களுக்கே தெரியல எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த பீஸ் அப்படியே போட்டு பேனில் போட்டு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, பீஃப் ஸ்டீக்குன்னு சொல்லுவாங்க. இது இருக்குல்லடா, இது அப்படியே நீட்டாக தவாலே போட்டு நல்லா இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது மாதிரி இவ்வளோ பெரிய கறி, இவ்வளோ பெரிய கறி எடுத்துகிட்டு அப்படியே பேனில் போட்டுட்டு ஒயின்லாம் ஊற்றி சுட்டாயெல்லாம் சூப்பராக இருக்கும். கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவு எப்படா இருக்கிறது? எப்படி என்ன மாதிரி பண்ணலாம்? க்யூப் க்யூபா, க்யூப் க்யூபாவா? க்யூப் க்யூபாக புறா போடுறது இல்லை. இது என்ன ஒரு சைஸ் எல்லாம் நறுக்கி கொடுத்துருக்கான், வெட்டி கொடுத்துருக்கான். இது என்னன்ற நறுக்குதுன்னு தெரியலையே. சரி, பெரு நாலு பீஸாக போட்டுடலாமா? இதை இன்னும் ஒரு பீஸு இந்த மாதிரி போட்டுடலாம். இது கூட கரெக்டாக இருக்குமா? இந்த சைஸ் கரெக்டாக ஓகேவா? கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது? கறியே சூப்பராக இருக்குல்ல, ரெட் கலரில். பீஃப் கறி மட்டும்தான், பீஃப் தான் இந்த மாதிரி இருக்கும். மட்டன் கூட இந்த அளவுக்கு ரெட் கலரில் இருக்காது. இதுதான் நல்லாயிருக்கு. டே, இவன் வேறு டார்ச்சர் பண்ணுறான்டா. இந்த புளி வச்சுக்கிட்டு கட் பண்ணியாச்சு. சைஸ் பார்த்தீங்கன்னா இந்தா இந்தந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். சில இது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்குண்ணா. ஆமாம். சரி, இதை வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, குக்கரில் போட்டு அவிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். போமா, வாஷிங் ஏரியா. மஞ்சப்பொடியில் வாஷ் பண்ணணும், பட் மஞ்சப்பொடி இல்லை. அதனால் ஒரு நாலஞ்சு நல்லாவே ஒரு நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம் தேவையோ எல்லாத்தையும் பக்காவாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ அடிக்கடி போய் தேடிட்டு இருக்கக்கூடாது, மறந்துடும் சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரை எடுத்து வச்சாச்சு. ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். சரி, இப்போ ஹாஃப் கேஜி சிக்கனை தூக்கி பீஃப். பீஃப், ஆமாம், மறந்து போச்சு. ஐயோ, ஆரம்பமே அசத்தலாக இருக்கேடா. பீஃப் போட்டாச்சு. இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போட்டுருவோம். நான் தெரிஞ்சு இது ஓகேன்னு நினைக்கிறேன். அப்படியே மூடிடலாம். உப்பு போடணும், உப்புக்கு ஒரு ஸ்பூன் இடுறாங்க. அதே ஸ்பூன் அது வேணும். அது இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஈரமாக இருக்குது. ஸ்பூனு டேபிள் ஸ்பூனை காணோம், அதனால் இது வந்துட்டு நாங்கள் இப்போது இதில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இருக்கும்னு நாங்களாம் அசைம் பண்ணி போடுறோம். உப்புரா எடுக்கிறது ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இதில் கரெக்டாக இருக்குமா? இது இப்போ இதுதான் நமக்கு ஹாஃப் டேபிள் ஸ்பூன். அதனால் இந்த கூட போடலாம். ஆ, இது இதுதான் ஹாஃப் டேபிள் ஸ்பூன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. வேற என்ன பண்ணும்? மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி நம்ம கிட்ட இல்லை, அதனால ஒன்றும் பண்ண முடியாது.
ஆனா இந்த பொடி மல்லிப்பொடி போடுமா? இதே வேலையாத்தான் அழகிறானா? இதை அப்படியே பரட்டி விட்டு நம்ம அப்படியே அடுப்பு வச்சிட வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு கை தான் பெஸ்ட்டு பரட்டுறதுலாம். மஞ்சள் சுத்தமாகவே இல்லையடா மஞ்சள் பொடி வீட்டில். மஞ்சள் பொடியெலாம் எப்போ சமைக்கிறாங்க? இப்போ இதில் வந்துட்டு ஒரு லைட்டாக கொஞ்சம் மட்டும் தண்ணி விட்டுறோம் வேக வைக்கிறதுக்கு. இது வந்து ஒரு 10-12 விசில் வரைக்கும் வரணுமா? 10-12 தேவையில்ல. கறி கொஞ்சம் நல்லாவே இருக்குது, சாஃப்டாகவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதனால் 8 விசில் ஓகே, 10 விசில் 10 விசில் கரெக்டாக ஆகும்னு நினைக்கிறேன். 10 விசில் போட வேண்டியதான். ஓகே, ஒரு டம்ளர் தண்ணி போதும். இது பாருங்க, கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு மாதிரி இருக்குது, ஹேண்டில் காணும். ஸோ இதுதான் இதை தான் கொடுக்குறாங்க. புது குக்கர் வச்சுருக்காங்க, ஆனால் அதை எடுத்து தர மாட்டேங்கிறாங்க எங்களை நம்பி. இதுலேயே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, சேவ் சொல்லிட்டு நம்ம இதில் பண்ணலான் இருக்கோம். வெடிச்சிச்சுன்னா அதையும் நம்ம வீடியோவில் எடுக்கலாம். அப்புறம் அவ்வளோதானா, மூடியாச்சு. இது ஹேண்டில் பார்க்கானா, இது இதுதான் வந்துட்டு மிஷினா, இது மேலே இருக்கிறது எங்கே போச்சுன்னு தெரியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா டுபாக்ஸ் டூப்ளிகேட்டாக வச்சுருக்கானுங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சரி, நம்ம அடுப்பு பற்ற வச்சு விசில் விடுவோம். இது கதை கதை நெறியுது, அடுப்பு கூட கோளாறாக இருக்கு. அடுப்பு கோளாறு, எல்லாருமே இங்கே கோளாறாக இருக்கும் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சாச்சு, ஒரு கரெக்டாக நம்ம ஒரு 10 விசில் 10 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 10 விசிலுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இதோட 11வது விசில். ஸோ நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் இல்லை, இப்போ திறக்கலாமா? எப்படி அவன் பிடிச்சி தூக்காது, தூரம் பண்ணிட்டு போ. எதுக்கும் நல்ல வேலை அனுப்பிக்கிறா, க்ளவுஸ்குள்ளேயே அனலடிக்குது. இப்படி மஞ்சள் பொடி போடாமல் வேக வச்சதால் மஞ்சளாகவே இல்லை. பாஸ் நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். குக்கரில் இருக்கிறவனை தூக்கி நம்ம இந்த பேனுக்கு அப்படியே சுவிச் பண்ணிடலாம். தண்ணியோடய கலக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஸோ இவனை வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வேணும்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இருடா, ஆஃப் பண்ணு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அம்மா காலையில் விசாரிப்போம். நல்லா ஒரு 5 மினிட்ஸு இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டோம்னா நமக்கு தண்ணி வத்துற மாதிரி வரணும். வத்துற மாதிரி இல்லை, நல்லா தண்ணி வத்தணும். உப்பு இருக்கான்னு தெரில, லைட்டாக டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் அப்படியே பார்த்தோம்னா பா பச்சை பச்சை வசையாக இருக்கு. உப்பு இருக்கா? உப்பு இல்லை, கசக்குதுரா. அல்ல வேலை பிதிக்கல, என்னமோ கசக்குது. ஏன் தெரில, என்ன என்ன போட்டோம்? மல்லிப்பொடி கசக்குது, சீரகப்பொடி, மிளகா பொடி. ஐயோ என்ன பண்ணுறது, கசக்குது தெரில, என்ன கருமோ தெரில, கசக்குது. லைட்டாக உப்பு போடணும். இங்கே வரைக்கும் தீ வருது பார்த்துங்க. இவனை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம அப்படியே ஹை ஃப்ளேமில் குக் பண்ண விடுவோம். தண்ணி நல்லா வத்தட்டும், வத்துற அளவுக்கு நல்லா பார்ப்போம். ஆனால் இவன் வேறு லெவலில் வெந்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா எனக்கே பத்தாது போலாது, கம்மியான மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு நமக்கு நல்லாவே வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம
ஆயில் வந்துட்டு அப்படியே இறக்கி விட்டுற வேண்டியதான். நிஜமானுமே வேறு லெவலில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது ஸ்மெல்லு. இப்போ இதில் வந்துட்டு ஐயோ பாவம் நல்லாயிருக்கு. நமக்கு வந்துட்டு ஒரு ஆஃப் லெமன் தேவை, அதனால் இந்த ஆஃப் லெமனை யூஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொட்டை இல்லாத லெமன் பார்த்துருப்போம், அதே மாதிரி கொட்டை இல்லாத லெமன் இது. அந்த வீடியோ பார்க்கலாம்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் போய் பாருங்கள். அந்த வீடியோவை நல்லா ஃபன்னாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னா கம்மிங் பவுடர். இவன் வந்துட்டு என்ன போடுற தமிழில் மல்லிப்பொடியா ஜீரகப்பொடி. இவன் வந்து லைட்டாக கொஞ்சோன்னு போட்டால் போடும், அவ்வளோ போதுமாடா. ஆனால் வந்து ஒஸ்ட்டு ஒஸ்ட்டோ ஒஸ்ட்டுக்கெல்லாம் ஒஸ்ட்டு யாரா இது? இது எப்படா எப்படா இதில் ஒட்டுறது? டம்ளரில் ஒட்டி வச்சுருவோமா? அதே கொட்டிட்டேன். இதை நான் வந்துட்டு எதில் ஒட்டி வைக்கிறது? அதுலேயும் போட்டு விடு. என்ன மசாலா இது வந்துட்டு? இது சீரகம் பொடியா? ஆமாம். இது சும்மா அதிலே போட்டு ஏதாச்சும் கொட்டி விடு. இது பள்ளி மசாலா இல்லை, அதை நிறைய பதம் கொட்டி விடு சும்மா. சரி போடுறது ஒன்று. ஏ இப்படி தான் இந்த இதை கொட்டி விட சொல்கிறேன் பத்தியா? இவங்க இந்த மாதிரி தான் எல்லா பொடியும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் கசத்து இருக்குது. சுக்கா ரெடி. அம்மே லைட்டாக ஜூஸ் போடு. இப்போதான் எங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு சரி நான் போட்டுக்கிறேன் பையன். பரவாயில்ல. ஓகே, சுக்கா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோக்குள்ள வந்துட்டு ஏதாவது ட்ரை பண்ணலாம். அதான் எங்கள் அம்மா ஏதோ சொல்கிறாங்க, பக்கத்தில் வந்து சொல்லு. நீதான் சுக்கா நல்லா இருக்கு. நீல சுக்கா நல்லா இருக்கா? ஓகே சுக்கா நல்லா இருக்கு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மதியானம் பிரியாணி பண்ணோம், சிக்கன் பிரியாணி. ஸோ அது கொஞ்சம் இருந்துச்சு, அதோட வச்சுட்டு நான் நம்ம இப்போ செஞ்ச பீஃப் சுக்கா அதை வச்சு சாப்பிட போகிறேன். சூப்பராக வேறு லெவலில் இருக்குது ரெண்டு காம்பினேஷனும். ஸோ வாங்க நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த வீடியோ மேபி வேறு ஏதாவது சமைக்கிறதா வரும், இல்லைனா நான் வெளியில் போகிற என்னோடய பைக்கு பற்றி ரிவ்யூவாக வரும், பார்க்கலாம். ஏதாவது ஒரு ரிவ்யூ வீடியோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி நான் போடுவேன்.